எனது அன்பு நேயர்களே, வணக்கம். பாபு சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மகர ராசி நேயர்களே, தொடர்ந்து சோடசக்கலை நேரத்தை பற்றிய பதிவை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். மகரத்திற்கு தனிப்பட்ட முறையிலே தர வேண்டுமா என்றால் நிச்சயமாக தேவை இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் தருகின்றேன். 29/9/2023 வெள்ளிக்கிழமை செப்டம்பர் மாதத்தில் புரட்டாசி 12 நாளாக வருகிறது. இந்த புரட்டாசி 12 நாளில் என்ன அப்படி முக்கியம் என்றால், சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய தத்துவத்திலும் திதித்துவத்திலும் அமைந்து பௌர்ணமி பிரதமை இணையக்கூடிய அந்த நேரத்தில் சோடச அம்சம் ஒன்று வருகிறது. அது ஒரு 5 நொடிகள் இருக்கும். அந்த 5 நொடிகளில் அற்புதங்களை பெற முடியும். நிச்சயமாக கோடிகளை பெறக்கூடிய அமைப்பு இதில் இருக்கிறது. நம்புவதற்கு உங்களுக்கு சற்று கடினமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இயற்கையின் இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த சக்தியை பெறுவது என்பது சாதாரணம் அல்ல. அனுபவத்தின் மூலமாக வருவது தான் இவையெல்லாம். இதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஒரு குருவினுடைய தீட்சை பெறும்போது நாம் அதற்கான இதற்கு முந்தைய நிகழ்வுகள் முடிவுகளை வைத்து பார்க்கும்போது, ஆம், அற்புதமான ஒன்றை சித்தர்கள் அருளியிருக்கிறார்கள் என்பதை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். சற்று ஒரு 15-20 ஆண்டு காலத்திற்கு முன்பு சில கோடி பணம் வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், வருமா வராதா என்று தவித்து கொண்டிருந்த நேரத்தில், என்னுடைய தாயார் சொல்லிய ஒரு விஷயம் எனக்கு நினைவுக்கு வந்தது. அமாவாசை பௌர்ணமி நேரத்திலே, அது முடியக்கூடிய தருணத்திலே அமைதியாக இருந்து இறைவனை வேண்டு, உனக்கு கிடைக்கும் என்றார். எங்கிருந்து வானத்திலா வரும் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்திலே, அப்போது எது தேவையோ அது மலமளவென்று வந்து குவிந்த நிகழ்வுகளை எல்லாம் நான் அனுபவித்திருக்கின்றேன். ஆகினால்தான் இந்த காலகட்டம் மகர ராசி அன்பர்களுக்கு வளர்ச்சிக்கான பாதையை எப்படி தருகிறதோ, அதே சமயத்தில் சில பிரச்சனைகள், மிகச்சில பிரச்சனைகளை தரக்கூடிய நிலையிலே இருக்கும். ஆனால் அவற்றிலிருந்து வெளிவருவதற்குத்தான் நமக்கு தேவை தெய்வத்தினுடைய அனுகிரகம். இது போன்ற சிறப்பான நாட்கள் நேரம். ஆகையினால்தான் இதை பற்றி நான் சொல்கின்றேன். மேலும் இந்த செப்டம்பர் 29/2023 வெள்ளிக்கிழமை பகல் பொழுதிலே பௌர்ணமி இருக்கக்கூடிய நேரத்தில், அந்த சமயத்தில் உமா மகேஸ்வரனை வேண்டுவது. உமா மகேஸ்வரன் என்றால் யார்? பார்வதியோடு இணைந்த சிவன், அந்த சந்தோஷ கோலம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். இருக்கக்கூடிய அந்த சிவன் பார்வதியை வேண்டும்போது, குடும்பத்திலே இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஏதேனும் சங்கடங்கள் இருந்தால் அவையும் தீர்ந்துவிடும். அதனோடு கூட பிரிந்த தம்பதிகளாக இருந்தால் இணைவதற்கு, அல்லது கணவன் ஒரிடம் மனைவி ஒரிடம் என்று வேலையின் காரணமாக இந்த கிரகங்களினுடைய விதி வலியது என்ற கிரகங்களின் கட்டுப்பாட்டிற்குள் சிக்குண்டவர்களுக்கு ஒரு சிறப்பை தரும். அது மட்டுமல்ல, திருக்கணிதிய முறைப்படி மகாலய பட்சம் துவங்கக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த மகாலய பட்சத்தில் உங்களுடைய முன்னோர்கள் பித்ருக்களினுடைய சாபம், அல்லது பித்ருக்களினுடைய விஷயங்களை சரியாக கவனிக்காமல், பித்ருகடனை நீங்கள் முடிக்காமல் ஒருவேளை இருந்தால், அதை கூட இந்த விஷயம் இந்த சோடசக்கலை நேரத்தில் 2 மணி நேரம் அமைதியாக இருந்து தவக்கோலத்தில் இருந்து நீங்கள் வேண்டும்போது அவை உங்களுக்கு கிடைத்துவிடக்கூடிய, அற்புதத்தை தரக்கூடிய கிரக நிலைகளை இந்த நாள் பெற்றிருக்கிறது. ஆகையினால்தான் மகரத்திற்கு தனியாக ஒரு பதிவு. சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம். உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ர நிலையிலே 2 இடத்திலே தனத்தை அள்ளித்தரக்கூடிய நிலையில் இருந்தாலும் கூட, ஏதேனும் ஒரு பழைய பிரச்சனையின் காரணமாக மனம் சற்று வருத்தப்படக்கூடிய சுபாவம் இருந்து கொண்டிருந்த நிலையிலிருந்து மாறி, சில சமயத்தில் ஏதோ சொல்ல வேண்டும் என்று வாயை திறந்தாலும் கூட வாயிலிருந்து திடீரென்று ஏதேனும் ஒன்று தவறுதலாகவோ, அல்லது பொய்யாகவோ, அல்லது பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலையிலோ விதி வலியது என்பது போன்ற அந்த நிலைகள் தரும். இவற்றிலிருந்தெல்லாம் ஒரு விமோசனம் வேண்டும், நற்பெயர் வேண்டும் என்பதற்கு இந்த நாள் ஒரு அற்புதமான நன்னாளாக அமைகிறது. இந்த நாளிலே சந்திரனுக்கு இரு பக்கமும், சந்திரன் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் அமைந்திருப்பது மீனராசி, அதற்கு இரு பக்கமும், ஒரு பக்கத்திலே ராகு குருவோடு இணைந்த குரு சென்றாலும், மறு பக்கத்திலே சனி பகவானுடைய வக்கர நிலை, இப்படி இருக்கக்கூடியது ஒரு அற்புதமான யோகம். அரசனுக்கு நிகரான செல்வங்களையும் வளங்களையும் தரக்கூடிய, பெறக்கூடிய அமைப்பை உங்களுக்கு தருகிறது. உங்களுக்கு வரும், அதன் மூலமாக நீங்கள் மற்றவர்களுக்கு அள்ளித்தரக்கூடிய, அற்புதத்தை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்து விடுகிறது. அப்படி ஒரு அற்புத நன்னாளாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நவாச யோகங்களிலே தாமினி யோகமும் அமைந்திருக்கிறது. குரு சுக்கிரன் அமைந்திருக்கக்கூடிய நிலைகளிலே
இந்த நாளிலே நீங்கள் புகழ் பெறுவதற்கான விஷயங்கள் ஏதேனும் செய்தால் அது வெற்றி பெறும். குழந்தை வரம் வேண்டும் என்பவர்களுக்கு இந்த நாளிலே வேண்டுவதன் மூலமாக அற்புதமான அந்த வரமும் வளமும் இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் நினைத்ததை இது நாள் வரை செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருந்த விஷயத்தை செய்து மனம் சந்தோஷப்படக்கூடிய அதனால் மிகப்பெரிய வெற்றிகளையும் இவன் எப்படியும் முடித்து காட்டிவிட்டான் என்ற அந்த பெயர் பாராட்டு இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த நாள் இந்த நேரங்கள் எல்லாம் ஏற்படுத்திவிடும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஏதேனும் ஒரு ஒற்றை குறிக்கோளோடு தவம் இருக்க வேண்டும், வேண்ட வேண்டும். அதுக்கான நேரம் என்ன? மாலை வேளையிலே 3:34 முதல் 5:34 நிமிடம் வரை இந்த நேரத்திற்குள், இல்லை என்றால் 3 முதல் 6 வரை கூட நீங்கள் தேவை என்றால் கூட உங்களுடைய தியான நேரத்தை அதிகப்படுத்தி கொள்ளலாம் மகர ராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் ஒரு 2-3 அமைதியாக மனம் இருப்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்யும். மன அமைதி என்பது ஒரு சிந்தனை சக்தியை ஊக்குவிக்கும். நீங்கள் கேட்பதை இந்த நேரத்திலே ஒரு 5 பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற அந்த மும்மூர்த்திகள் உங்கள் தலைக்கு மேலாக சென்று அஸ்து என்று சொல்லி உங்களுக்கு அதை தந்து விடுவார்கள் என்பதுதான் நம்பிக்கை. அதுதான் நடக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் மிகப்பெரிய ஆளாக வளம் வருவதற்கு வளர்வதற்கு இது அற்புதத்தை தரும். அது மட்டுமல்ல, ஒரு பெரிய ஞானியை போன்ற, ஒரு தத்துவவாதியை போன்ற உண்மைகளை அலசி ஆராய்ந்து சொல்லக்கூடிய அற்புதத்தை புதன் இருக்கக்கூடிய நிலையின் மூலமாக உங்களுக்கு தருகிறது. உங்களுடைய யோகக்காரகன் உங்களுக்கு வெற்றியை அள்ளித்தரக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு கிரகநிலை. இந்த சோடசக்கலை நேரத்தில் 2 குறைந்தது அமைதியான முறையிலே நீங்கள் தியானம் செய்யும்போது ஒரு விஷயத்தை வேண்டும்போது அது நிச்சயம் கிடைக்கக்கூடிய அருள். 1. 2, இந்த அமைதியான நிலையிலே அந்த தியானம் என்பது மனதிற்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். 3. பித்ருக்களுக்கு நீங்கள் ஏதேனும் பாக்கி, அதாவது பித்ருகடன் செய்ய தவறியிருந்தால் அதற்கான நிம்மதியான அருளையும் இது தந்துவிடக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். எனது அன்பு நேயர்களே, இதை தொடர்ந்து வரக்கூடிய பித்ரு பக்ஷம், அந்த பக்ஷத்திலே மகாலய பக்ஷத்திலே உங்களுக்கு பித்ருகடன் இருந்தால் தவறாமல் செய்யுங்கள். திருக்கணித முறைப்படி மகாலயபட்சம் இந்த நாளிலே துவங்குகிறது. 15 முன்னோர் வழிபாடு சிறப்பு. 15 தினமும் முடியவில்லை என்றாலும் கூட மகாபரணி, மத்தியாஷ்டமி, அபிதா நவமி என்ற இந்த மூன்றிலே ஏதேனும் 2 நீங்கள் கடைபிடிப்பது, உங்களுக்கு பித்ருகடன் செய்ய வேண்டிய இந்த கடமை இருந்தால் தவறாமல் செய்வது சிறப்பை தரும். இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி பல வகைகளிலே இந்த குறிப்பிட்ட இந்த 29 செப்டம்பர் சோடசக்கலை பல நன்மைகளை தருகிறது. எனது அன்பு நேயர்களே, இதை தவறாமல் கடைபிடியுங்கள். துபாய், சவுதி அரேபியா இந்த நாடுகளுக்கு செப்டம்பர் 29 12:56 PM முதல் 2:56 PM வரை, பாரிஸ் பிரான்ஸ் செப்டம்பர் 29 10:56 AM முதல் 12:56 PM வரை, வீனா ஆஸ்திரியாவிலிருந்து பல நேயர்கள் கேட்கக்கூடிய காரணத்தினால் செப்டம்பர் 29 10:56 AM முதல் 12:56 PM முதல், நியூயார்க் சிட்டி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா செப்டம்பர் 29 காலை 4:56 முதல் 6:56 AM வரை, டொரண்டோ கனடா 4:56 AM முதல் 6:56 AM வரை, சிங்கப்பூர் மற்றும் மலேசியா அதை ஒட்டியிருக்கக்கூடிய நாடுகளுக்கு செப்டம்பர் 29 மாலை 4:56 PM முதல் 6:56 PM வரை. எனது அன்பு நேயர்களே, மற்ற ஊர்களுக்கு உங்கள் ஊர் பஞ்சாங்கத்தை பார்த்து நீங்கள் அதன் நேரத்தை அமைத்துக் கொள்ளலாம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.